வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மொக்கே கமிட்டி. நான் எங்கள் ஹோஸ்ட் மெக் டூ த ட்ரெண்ட்ஸ் படம் ஃபைனலாக ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்மளும் கொஞ்சம் ஏழையாகவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது முன்னாடியே வந்திருக்க வேண்டிய படம், கோவிட்காக டிலே பண்ணி இப்போதைக்கு எப்படியோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 2018 ரிலீஸ் ஆன மெக்கோட ஒரு சீக்வலாக தான் இது கொடுத்துருக்காங்க. மெக் படம் கிட்டத்தட்ட ஒரு சர்ப்ரைஸ் கிட் தான். இன்டர்நேஷனல் லெவலில் மிக பெருசாக பேசப்பட்ட ஒரு படம், அதாவது அந்த சொந்த டொமஸ்டிக்கை தாண்டி இன்டர்நேஷனலாக அதிகமான கலெக்ஷன் பண்ணிச்சேன். ஸோ அதனாலேயே இந்த படத்தில் நிறைய இன்டர்நேஷனல் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் உள்ள சேர்த்துருப்பாங்க. படம் பார்த்தவங்களுக்கு புரியும். அண்ட் போன படத்தை விட இந்த படத்தில் எக்ஸ்ட்ரா 2-3 மெகை இறக்கி விட்டு இது கிட்டத்தட்ட ஒரு மாஸ்டர் ஹண்டர் அட்வென்ச்சராகவே கொடுக்க பார்த்துருக்காங்க. உங்களுக்கு அந்த மாதிரி படங்கள்லாம் பிடிக்கும்னா மறக்காம இதை செக் பண்ணி பாருங்க. ஸோ அது இந்த படத்தோட நியூட்ரல் பாயிண்ட். பாசிட்டிவ் பாயிண்ட்னு போகும்போது கண்டிப்பாக ஜேசன்ஸ் தாத்தமாக சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன். படம் முழுக்கவே அவர் சம எனர்ஜெட்டிக்காக கரிஷ்மேட்டிக்காக படத்தை புல் ஆஃப் பண்ணிட்டு போகிறாரு. நிறைய சம்பவங்களை அவர் அசால்ட்டாக தனியாளாகவே பண்ணுறாரு. ஃபைனலாக எத்தனை பேர் வேணால் வாங்கடா வேட்டியை மடிச்சு கட்டி தக்கல் ஏறி முதிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் அவர் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதை வேறு யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா சிரிப்பு வந்திருக்கும். பட் ஜேசன்ஸ் தாத்தம் பண்ணும்போது அது ஓரளவுக்கு அவருக்கு சூட் ஆகுதுங்க. ஓகேடா, இது செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோண வைக்குது. அண்ட் போன படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேசன் ஸ்டாட்டம் இந்த மெக்லோடான் பற்றின நிறைய விஷயங்களை கரைச்சி குடிச்சு அதை இந்த படத்தில் அப்ளை பண்ணுற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ மெக்லோடான் பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன், அந்த தண்ணி கடியில் என்னென்னலாம் இருக்குது, அது எங்கே தங்கிட்டு இருக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஜேசன் ஸ்டாட்டம் மூலியமாக தான் கன்வே பண்ணுறாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கு. பட் நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆக்டிங்காக அவர்கிட்ட வந்து எதிர்பார்க்க முடியாது. ஜேசன் ஸ்டாட்டம் சொன்னால் உங்கள் மைண்டில் என்ன தோணுதோ அந்த ஆக்டிங்கை தான் கொடுத்துருக்காரு. சிம்பிள் அஸ் தட். பட் இட்ஸ் சம்ஹவ் ஒர்க் ஃபார் மீ. எனக்கு வந்து அது கரெக்டாக இருந்துச்சு. அந்த கேரக்டரை வச்சு இந்த 3 மெக்லோடான கொள்கிற மாதிரி சீக்வன்ஸில் எழுதுனது ஓகே, டீசெண்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஜேசனை தாண்டி அதிகமாக ஸ்கோர் பண்ண கேரக்டர்னு பார்க்கும்போது அந்த ஜிங்ஸங்குற ஒரு சைனீஸ் கேரக்டர், அவரை வச்சு ஹியூமருமே ப்ளே பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸுமே அழகாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஜேசன் அளவுக்கு ஆக்ஷன் கொடுக்கலனாலும் அவரை வச்சு சில முக்கியமான சீக்வன்ஸ் எல்லாமே அழகாக புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹியூமர் கூட சில இடங்களில் அவரை வச்சு கொடுக்கப்பட்டது ரொம்ப நல்லாயிருக்கு. இதை தாண்டி மற்ற எல்லா ஆக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் தான். பட் ஜேசன் அண்ட் அந்த சைனீஸ் கேரக்டர் தான் அழகாக அந்த மொத்த சீனையுமே தூக்கி கொண்டு போகிறாங்க. இது வரைக்கும் பார்க்காத 3 மிகப்பெரிய மெக்லோடான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கியிருக்காங்க. அந்த மெக்லோடான் டிசைன் எல்லாமே ஆப்வியஸ்லி பர்ஃபெக்டாக தான் இருக்குது. அண்ட் அது கூடவே சேர்ந்த ஒரு ஆக்டோபஸுமே இறக்கியிருக்காங்க. ஸோ கேரக்டர் மாடல் டிசைனில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. பட் அதை பிளெண்ட் பண்ண விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு மிகப்பெரிய தப்பு நடந்திருக்கு. சிஜியை பற்றி நம்ம தனியாக பேசுவோம். பட் கேரக்டர் மாடலில் குறை சொல்ல முடியாது. ஸ்க்ரீன் பிளே ஆரம்பிச்சதுலேருந்து எண்டு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பரபரம் தான் போயிட்டு இருந்துச்சு. மோஸ்ட்லி உங்களுக்கு லேக்ங்கிறது ஃபீல் ஆகாது. ஏன்னா நிறைய வித்தியாசமான இடங்களை அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. பேசிக்காக சிம்பிளான ஸ்டோரி லைனை தான் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ 4 பேர் இது மாதிரி தேடத்தனமாக தண்ணிக்குள்ள போகும்போது அந்த இடத்துல 3 மெக்லோடான் உங்களை சுற்றி வளைச்சிது. அங்கே இருக்க ஒரு பேஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த மெக்லோடான் கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அண்ட் இதை தண்ணிக்குள்ளே உழவு விடவும் முடியாது. ஸோ இதை எப்படி தேடி கொள்கிறாங்க, இவ்வளோதான் பேசிக் அவுட்லைன். ரொம்ப சிம்பிளான ஒரு மாஸ்டர் ஹண்டர் ஸ்டோரி தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பரபரன்னே ஸ்டோரியை கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ஓரளவுக்கு டீசெண்டாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. அண்ட் அப்பப்போ பயமுறுத்துற மாதிரி அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸு, பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே ஓகே டீசெண்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இதை ஒரு ஹாரர் படமாக கூட்டிகிட்டு போகாமல் ஆக்ஷன் படமாக கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஸோ போன மெக் வந்து கிட்டத்தட்ட ஜாஸ் மாதிரியே ஒரு ஆக்ஷன் கலந்த ஹாரர் எலிமெண்ட்டும் இருக்கும். இந்த படத்தில் ஹாரர் எலிமெண்ட்டுங்கிறது இல்லை, பெரிய அளவுக்கு இல்லை. இருக்கிறதையுமே அவங்க ஒழுங்காக புல் ஆஃப் பண்ணல. பட் ஆக்ஷன் எலிமெண்ட் சில இடங்களில் ஓரளவுக்கு டீசெண்டாகவே ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. பட் நீங்கள் எதிர்பார்த்தது தான் நடக்கும். ஸோ பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் சொல்லி நீங்கள் எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. பாப்கார்ன் ஃபிளிக்குன்னு சொல்லுவாங்க, அதாவது நீங்கள் தேட்டரில் சும்மா உட்காந்துக்கிட்டு சும்மா ஒரு டைம் பாஸுக்காக பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் இது இருக்கும். நீங்கள் மண்டியில் போட்டு ஒன்றுமே குழப்பிக்க தேவையில்ல. ஸ்டோரி சம்மலின்னு நேரப்போது அது பாசிட்டிவாக நீங்கள் எடுத்துக்கலாம், நெகட்டிவாக கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் மாஸ்டர் ஹண்டர் படங்கள் வரும்போது பேசிக்காக அந்த ஒன் லைனை வச்சு முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே பக்காவாக பண்ணும். அது அவங்க ஓரளவுக்கு டீசெண்டாக புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி பெரிய பாசிட்டிவ் பண்ண ஒன்றும் இல்லை. நெகட்டிவ்ஸ் கிட்ட வந்துடுமா, ஏகப்பட்டதற்கு கொட்டி கிடக்குது. எதில் இருந்து ஆரம்பிக்கலாம், சிஜிஐ கிட்டேருந்து போயிடலாம். இந்த கேரக்டர் டிசைன், கேரக்டர் மாடல், அந்த மெக டிசைன் பண்ணது அது எல்லாமே ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. பட் அதை தாண்டி அதை பிளெண்ட் பண்ண விஷயம், அதாவது நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா துண்டாது விஎஃப்எக்ஸ் தாண்டா அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஆப்வியஸ்லி அந்த மிகப்பெரிய மெக்லோடான்லாம் விஎஃப்எக்ஸ் தான். பட் அது ரியல் மாதிரி நம்ம கண்ணில் காட்டணும். பட் இது அப்படி இல்லை, லைக் ஒரு பொம்மையை தண்ணியில் நீந்த பார்த்தா எப்படி நீங்கள் வந்து ஈஸியாக அந்த கண்டுபிடிச்சிருக்கீங்களோ அந்த மாதிரி இருந்துச்சு. அதை தாண்டி நிறைய சின்ன கிரீன் ஸ்க்ரீனில் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி பச்சையாக தெரியுது. எதுவுமே லைக் ஒரு ரியல் ஃபீலிங்கே கொடுக்கல. அப்படி இல்லாத அந்த சமயத்தில் நீங்கள் படத்துலேருந்து டக்குன்னு வெளில வந்துடுறீங்க. என்னடா யூடியூப் வீடியோ மாதிரி எடிட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்க தோணுது. இது ஒரு ஹாலிவுட் படம், $130 மில்லியன் பட்ஜெட், 4 ப்ரொடக்ஷன் கம்பெனி இன்வால்வ் ஆகியிருக்காங்க, WB டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு பெரிய ஒரு குவாலிட்டியான படமா இருக்கணும்னு. பட் இது டப்புன்னு எனக்கு ஃபிளாஷை தாங்க ஞாபகப்படுத்துது. ஃபிளாஷ்லேயுமே இந்த மாதிரி கேவலமான விஎஃப்எக்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை விட கேவலமாக இந்த படத்தில் இருக்குன்னா யோசிச்சு பாருங்க. சாதாரணமாக அவங்க பேசுகிற சீனை கூட சில இடங்களில் விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க. நடுவில் ஒரு ஆக்டோபஸ் வந்து இந்த சைனீஸ் மேனை தூக்குமா, அதெல்லாம் பார்த்தா சிரிச்சிருவீங்க நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்கும்போது. அவ்வளோ கேவலமாக லைக் ஒரு பி கிரேட் மூவி மாதிரி இருக்குது. WB ஏன் இப்படி பண்ணுறாங்க சத்தியமாக தெரியல.
விஎஃப்எக்ஸே எனக்கு தெரிஞ்ச படத்துல இருந்து உங்களை வெளில கொண்டு வந்துடும். போன படத்துலயுமே விஎஃப்எக்ஸ் பிரச்சனை இருந்துச்சு தான், பட் சம்ஹவ் இட் வொர்க்ட். எனக்கு தெரிஞ்சு அந்த படத்தை மொத்தமாகவே ஜாஸ் ஸ்டைல ஒரு ஹாரர் எலிமெண்ட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்லி அந்த மெக் வந்து காமிச்சிக்கிட்டே இருக்க மாட்டாங்க, மெக் ஒன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹாரர் படமாக தான் உங்களுக்கு ஃபீல் ஆகியிருக்கும். பட் இந்த படம் ஹாரர் எலிமெண்ட் பெருசாக உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட்டே ஆகியிருக்காது, சும்மா அந்த மெக் அங்கங்கேயே நீந்திட்டு இருக்கு. ஸோ நீங்கள் பக்கத்தில் இருப்பீங்க, அது அங்கங்கேயே நீந்திட்டு இருக்கும், அந்த மாதிரி காமிச்சிருக்காங்களே தவிர்த்து ஹாரர்னு சொல்லி எதையுமே அவங்க புல் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணல. சில விஷயங்கள் அங்கங்கே காமிச்சிருக்காங்க, அது ரொம்பவே கிளீஷியாக இருக்கு. இப்போ இங்கே இது நடக்கும் பாரு அப்படின்னு யோசிப்பீங்க, அது ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு தான் ஹாரர் எலிமெண்ட் இருக்கு. ஹாரர் ஒரு பக்கம் ஒர்க் அவுட் ஆகாத சமயத்தில் தேவையில்லாத ஹியூமர் பண்ணிட்டு இருக்காங்க. ஹியூமர் சுத்தமாக ஒட்டவே இல்லை, ஏதோ ஒன்று ரெண்டு ஹியூமர் சீக்வன்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது அப்படி தான் சொல்ல முடியும். சரி, ஆக்ஷனாவது ஒழுங்காக இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா, வெல் ஃபைனலாக அந்த ஜெட்ஸ்கியை வச்சு ஒரு சம்பவம் நடக்கும், அது ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. பட் அதுலேயுமே அந்த சிஜிஐ பிரச்சனை இருக்க அந்த சமயத்தில் அது கூடயுமே சிங்க் ஆக முடியல. ஸோ மொத்தமாக இவங்க ஹியூமர் ஆக்ஷன் ஹாரர்னு சொல்லி எல்லாத்தையுமே கலந்தடிச்சு வித்தியாசமாக அந்த மெக்கை வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம், இந்த பிரம்மாண்டமாக கொண்டு போகலாம்னு நினச்சிருக்காங்க. பட் அதில் ஒன்று கூட ஒர்க் அவுட் ஆகலை, ஏதாச்சும் ஒன்றுத்தில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம், இந்த ஹாரராகவே கொண்டு போய் தான் பெட்டராக இருந்திருக்கும், கலந்தடிச்சு வித்தியாசமாக கொடுக்குறேன்னு சொல்லி மொத்தமாக கவுத்து போட்டிருக்காங்க. சிஜிஐ பிரச்சனை தான் மிகப்பெரிய பிரச்சனை. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கதையோட ஃப்ளோ ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா, வெல் சிம்பிளாக சொல்ல போனோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு 15 minutes உங்களை வந்து படத்தோட கட்டி உட்கார வச்சிருவாங்க. ஸோ கடல் கடியில் போய் அந்த கடல் கடியில் நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டு அங்கே இருக்க ஒரு பேஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். அந்த பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நீங்கள் இப்போ மாட்டிருக்கீங்க, வெளியில் வரணும். வெளியில் பார்த்தா 3 meg இருக்கு. ஆல்மோஸ்ட் ஏலியன் மாதிரியான ஒரு ஸ்டோரி லைன் தான், இவ்வளோ அழகாக அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணிருக்கலாம். அண்டர் வாட்டரில் வர நடக்குது, வெளியில் அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, இது எல்லாத்தையுமே தாண்டி இவங்க எப்போ தப்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியாக அந்த ஒரு ஃபஸ்ட்டு 15 minutes ட்ரேட் பண்ணிடுறாங்க. பட் அதுக்கப்புறம் வர அந்த சீக்வன்ஸ் எல்லாமே படத்தில் லிட்ரலி குப்பை மாதிரி இருக்குது, குப்பமாக தான் எடுத்திருக்காங்க. அவங்க மாட்டிக்கிட்ட அந்த பேஸ் ஸ்டேஷனில் தப்பிக்கிறது ஒரு கதையை கொடுத்துருக்கலாம், பட் நான் பெருசாக தான் கொடுப்பேன், பிரம்மாண்டமாக தான் கொடுப்பேன்னு சொல்லி அவங்க அங்கேருந்து ஈஸியாக தப்பிச்சிடுறாங்க. வெளியில் வந்தால் இந்த கேரக்டர்ஸ் இந்த குரூப்புக்குன்னு ஒரு வில்லன், அண்ட் ஆப்வியஸ்லி மெக்குன்னு சொல்லி அது ஒரு வில்லனாக சுற்றிட்டுருக்கு, அண்ட் அந்த மெக்கு கூட்டத்துக்கு இன்னொரு வில்லன் ஆக்டபஸ். ஏன் ஆக்டபஸ் இறக்குனாங்க சுத்தமாக தெரியலங்க. அண்ட் இவங்க எல்லாருமே அவ்வளோ பெரிய கடலில் எங்கே வந்து தப்பிச்சு போயிருக்கலாம், பட் எங்கேயுமே போகல, பக்கத்தில் ஃபன் ஐலாண்டுன்னு சொல்லி எல்லாருமே ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க, அங்கே வந்துடுறாங்க. அந்தத்தில் அவ்வளோ கலவரம், ஏகப்பட்ட லாஜிக்லெஸ்ஸான சீக்வன்ஸில் அமைக்கப்பட்டிருக்கு. எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா, வெல் ஒரு பொண்ணு தண்ணிக்கடியில் விழுந்துருவான், அந்த பொண்ணை நோக்கி மெக்லடான் வந்துட்டுருக்கு. அந்த பொண்ணு இருக்க இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 feet கேப்புக்குள்ளே ஒரு 10,000 பேர் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள யாராவது ஒருத்தங்க காப்பாற்றிக்கலாம், இல்லை அந்த பொண்ணே அந்த 10 feet ஸ்விம் பண்ணி வந்து தப்பிச்சிருக்கலாம். பட் நோ, நான் காப்பாற்றுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வைப்பாண்டா அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 2 kilometers தூரத்தில் இருக்க ஒரு வாட்ச் டவர்லேருந்து ஒரு பொண்ணு, குட்டி பொண்ணு, அவ்வளோ தூரம் ஸ்விம் பண்ணி வந்து காப்பாற்றுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அமைச்சிருக்காங்க. யாரா நீங்கள் படுத்து கடந்து விட்டதை பார்த்து யோசிச்சாலும் இப்படி யாருமே கதை எழுத மாட்டாங்க. அவ்வளோ பெரிய அமளி தும்ளி நடந்துட்டுருக்கு, இந்த இடத்துல நம்ம ஜேசன்ஸ் தாத்தம் கொலை பண்ண போகிறோம்னு சொல்லி ஒருத்தன் கையில் கன்னோட சுற்றிட்டு இருக்கான், அவனும் ஒன்றுமே இந்த மெக்கு பண்ணல. ஒன்லி நம்ம ஜேசன்ஸ் தாத்தம், அவனும் எனக்கு எனிமி தாண்டான்னு சொல்லி இவனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி தொடுத்து தான். இதெல்லாம் பார்க்கும்போது தலைவலி வந்துருச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 15 years பின்னாடி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கதைலாம் அப்போ ரிலீஸ் ஆக வேண்டியது. அவ்வளோ அறுத்த பலதான சீக்வன்ஸ், அடுத்த பலதான கிளீஷியவான சீக்வன்ஸ்லாம் உள்ளே இறக்கி வச்சு படம் பார்த்தா நம்மளை தான் கொலையாக கொண்டுருக்காங்க. அண்ட் கிளீஷியன்னு சொல்லும்போது இந்த சில கேரக்டர்ஸை பார்த்தாலும் உங்களுக்கு தோன்றும், ஐ மீன் இவன் கண்டிப்பாக சாக தான் போகிறான் பாரு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, அவன் ஆல்ரெடி செத்துருப்பான். ஸோ அந்த அளவுக்கு லைக் சாகிறதுக்குனே அளவெடுத்து சில கேரக்டர்ஸை உருவாக்கியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரியும் சில பேர் இருக்காங்க. இதை தாண்டி ஒரு குட்டி பொண்ணு உங்களை எந்த அளவுக்கு வெறுப்பேற்ற முடியுமோ அந்த வேலை எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருப்பான். ஸோ இதே மாதிரி நிறைய படங்கள் நீங்கள் கேரக்டர்ஸை பார்த்துருப்பீங்க, உன் வெறுப்பை கிளப்புறதுக்கு இல்லை மற்றவங்களுக்கு டார்ச்சர் பண்ண மற்றவங்கள வம்பில் மாட்டி விடுறதுக்குனே ஒரு கேரக்டர், ஒரு குட்டி பொண்ணு கேரக்டர், அவள் சும்மா இருந்தாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடுங்க அந்த மாதிரி கேரக்டர். ஸோ அதெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகலை. நான் அவளை வச்சு ஒரு குட்டி எமோஷனல் சீக்வன்ஸுமே புல் ஆஃப் பண்ண பார்த்துருப்பாங்க, அது ஒழுங்காக சூட் ஆகல. எமோஷனே இந்த படத்தில் பெரிய அளவுக்கு உங்களுக்கு சிங்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அதாவது இப்படி ஒரு படம் எழுதும் போது இந்த வெறுப்பேற்றக்கூடிய ஒரு கேரக்டரும் தேவை, அதே மாதிரி இந்த 4 சாகணும், அந்த சாகிறவங்க ஹீரோ டீம்லேயே இருக்கணும், அந்த மாதிரி சில பேர்னு சொல்லி அப்படி கிளீஷியவான சில விஷயங்களே எழுதியிருக்காங்க. இதெல்லாம் 1000 times பார்த்து பார்த்து புளிச்சு போயிடுச்சு, திரும்ப அதே அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருக்காங்க, அதான் வெறுப்பாகுது. நீங்கள் மெக் 1 பார்க்கலன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பார்த்துட்டு அப்புறம் போய் மெக் 1 பாருங்க, அது ஓரளவுக்கு டைட்டான ஸ்கிரீன் பிளே இருக்கும், நல்லாவே கொண்டு போயிருப்பாங்க, ஸ்டோரியுமே டீசெண்டாக இருக்கும். பட் இந்த படம் சத்தியமாக உங்களுக்கு தலைவலியை கொடுத்துரும், இதை பார்க்கணுமாடா அப்படிங்கிற ஒரு ஃபீல் கூட நிறைய பேருக்கு வரலாம். பட் ஒரு நல்ல பாசிட்டிவ் பாயிண்ட், படத்தோட ரன் டைம் கிட்டத்தட்ட 2 hours தான், அண்ட் சீக்கிரமாக முடிஞ்சிடும், அது வரைக்கும் நல்லது. அண்ட் இன்னொரு நல்ல விஷயம், டிஜேங்கிற ஒரு கேரக்டர் வந்திருப்பாரு. ஸோ போன படத்தில் அவர் காமெடிக்காக மட்டும் யூஸ் பண்ணியிருப்பாங்க, பட் அதுலேருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இந்த படத்தில் அவருக்கான ஒரு தரமான சம்பவமும் கொடுக்கப்பட்டிருக்கும். சாதாரண காமெடிங்கிற மாதிரி அவரை ப்ளே பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் கொடுக்க பார்த்துருக்காங்க. பட் இதை தாண்டி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு டைம் பாஸ் ஆகலைன்னா சும்மா போய் உட்காந்து இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு வரலாம், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் யோசிச்சு லைக் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு பெரிய சீக்வன்ஸ்லாம் ஒன்றும் இருக்காது. மாஸ்டர் ஹாரரும் ஒழுங்காக ஒர்க் அவுட் ஆகலை, ஆக்சனும் அந்தளவுக்கு எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை, மேபி ஒன் டைம் வாட்சபிள், அவ்வளோதான். ஸோ எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்தீங்க, உங்களோட தாட்ஸ், உங்களுடைய வியூஸ், நீங்கள் இந்த படத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் பாசிட்டிவாக நெகட்டிவ்ஸ்ன்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையுமே மறக்காமல் கீழே காமெண்ட் பண்ணிட்டு, அவுட் ஆஃப் 5 shots இந்த படத்துக்கு எவ்வளோ ஷாக் கொடுப்பீங்க அதேமாதிரி சொல்லுங்கள். நான் உங்களை தன ஒரு ஆசமான விட்டு எழுமைப்பட்டு நினைவிக்கும். ஹேவ் ஃபன் கைஸ், வாட்டா.
you, man.